அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தமிழக அரசின் முடிவு என்ன? நியமன தேர்வா, வெயிட்டேஜா? இன்று வந்து இது குறித்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு நீதிமன்றத்தில். ஸோ வழக்கு விசாரணையில் ஆல்ரெடி அரசு தரப்பிலிருந்து என்ன தாக்கல் செய்வாங்க? திட்டவட்டமாக 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க, 149 அரசாணையை ரத்து செய்யணும், அதே மாதிரி எங்களுக்கு பணி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை போடணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக கேட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் அரசின் நிலைப்பாடு என்ன? அரசு என்ன முடிவு எடுக்குது? நியமன தேர்வு இருக்குமா இருக்காதா? வெயிட்டேஜ் இல்லை, வெயிட்டேஜ் முறை கொண்டு வராங்களா? நியமன தேர்வு இல்லாமல் வெயிட்டேஜ்? அது போல் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அமைச்சர் சொல்லக்கூடிய பதில்களும் மற்றும் அதே மாதிரி அங்கே அதிகாரிகள் தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையும் முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் அதிகாரிகள் சொல்லக்கூடிய விளக்கங்களும் அவங்க சொல்லக்கூடிய அறிக்கையும் முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2-3 விஷயத்தில் பார்த்துருக்கோம். அமைச்சர் இங்கே பத்திரிகையாளர் சந்திப்பின் போது, பேட்டியின் போது ஒரு மாதிரி பேசுவார், ஆனால் அதே சமயத்தில் அங்கே நீதிமன்றத்தில் கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையில் வேறொரு மாதிரியான இருக்கும். ஸோ இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் மூலமாக சில தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ ஆசிரியர்கள் விசாரித்த டிஆர்பி மூலமாக விசாரித்த தகவல்கள், ஸோ அதன் அடிப்படையில் என்ன நடந்துட்டுருக்கு என்ற சில தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டேஜ் நியமன தேர்வு ரத்து செய்வாங்களா, வெயிட்டேஜ் முறைன்னு சொல்கிறாங்களே அது என்னவாக இருக்கும் என்பது குறித்த விசாரணை விசாரிச்சுட்டு அறிக்கை என்ன அறிக்கை தாக்கல் செய்ய போகிறாங்க, ஸோ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டபோது, ஸோ அவர் விசாரித்து சொன்ன தகவலை தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பணி நியமனத்தில் நியமன தேர்வு உறுதியாக இருக்கும், நியமன தேர்வு உறுதியாக இருக்கும், நியமன தேர்வு அதாவது டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு இருக்கும், இந்த ஆண்டுகளின் அடிப்படையில் டெட் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும், அதற்கு கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு கிரேஸ் மார்க், எத்தனை ஆண்டுகள் காத்துட்ருக்கீங்களோ அதுக்கு ஒரு கிரேஸ் மார்க் தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் முற்றிலுமாக நியமன தேர்வை வந்து ரத்து செய்ய முடியாது. இந்த 2013 2017 இந்த இவங்களுக்கு அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் மட்டும் தருவதாக சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியும் கன்சிடர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். மற்றபடிக்கு நீதிமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையில் தான் நமக்கு உண்மையான அப்டேட்ஸ் தெரியும். ஏன்னாக்க அமைச்சர் சொன்னதற்கும் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறிக்கையிலையும் என்ன இருக்குது அப்படின்றது அப்போ தான் தெரியும். அதில் தான் வந்து அமைச்சர் சொன்ன அதே விஷயத்த சொல்லியிருக்காங்களா, அல்லது நம்ம இவ்வளோ நாள் காத்துட்ருந்தது இந்த நியமன தேர்வு, பஞ்சாயத்து நியமன தேர்வு இருக்குமா இருக்காதான்ற விவகாரத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும். அரசு வந்து நியமன தேர்வு கொள்கை முடிவில் உறுதியாக இருந்தால் நியமன தேர்வு இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்த அறிவிப்பு தெரிஞ்சிடும். புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு சந்திக்கிறேன். நன்றி.